பாலியல் வன்கொடுமை என்பது நம் சமூகத்தில் நாள்தோறும் அதிகரித்து வரும் கொடுமையான சிக்கலாக மாறியுள்ளது பெண்கள் குழந்தைகள் என அனைவரும் இவ்வாறான கொடுமைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் பீகார் மாநிலத்தில் நிகழ்ந்து ஓர் அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது பிசியோதெரபி மருத்துவரின் காமவெறி நடவடிக்கைக்கு செவிலியர் ஒருவர் கொடுத்து சரியான பதிலடி அனைவரையும் அதிரவைத்துள்ளது பீகார் மாநிலத்தின் சமஸ்திபூர் மாவட்டத்தில் ஒரு தனியார் மருத்துவமனை பரபரப்பான நகரத்தின் நடுப்பகுதியில் அமைந்திருந்தது அங்கு செவிலியராக பணியாற்றி வந்த மாலதி தனது கடைசி நோயாளியை பரிசோதித்துக் கொண்டு இரவு வேலை முடிந்ததும் வீட்டிற்குச் செல்லும் தயார் நிலையில் இருந்தாள் கடைசியாக சில அறைகளை சுத்தம் செய்தபின் பின் கிளம்ப தயார் செய்தாள் அந்த நேரத்தில் அதே மருத்துவமனையில் பிசியோதெரபிஸ்ட் மருத்துவராக இருந்த சுரேஷ் தனது நண்பர்களுடன் அங்கு வந்தான் மாலதி அவர்களின் வருகையைக் கண்டு சந்தேகம் கொள்ளாமல் தனது வேலைகளை முடித்துக் கொண்டிருந்தாள் திடீரென சுரேஷ் தனது நண்பர்களுடன் சேர்ந்து மாலதியின் அறையை தாழிட்டு அவள் மீது பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றான் மாலதி பயம் மற்றும் முதிர்ச்சி நிறைந்த நிலையில் அவர்களை எதிர்த்தாள் அப்போது அவள் தனது உயிரைக் காப்பாற்ற வேண்டுமென்ற தீர்மானத்தில் நின்றாள் அதிகம் எதிர்த்தாலும் சுரேஷ் மற்றும் அவன் நண்பர்களின் வலிமையால் மாலதி அவர்களுக்கு முன்பாக பலவீனமாகி விடுவாள் என அவர்கள் நினைத்தனர் ஆனால் மாலதி தனது தைரியத்தை ஒருபோதும் இழக்கவில்லை அவளது கையில் உள்ள அறுவை சிகிச்சை கத்தியை பிடித்து நேரடியாக சுரேஷின் ஆணொருப்பில் குத்தினாள் சுரேஷ் அந்த வேதனையில் துடித்துவிட்டான் உடனே அவள் சுரேஷின் நண்பர்களையும் அடிக்கத் தொடங்கினாள் மாலதியின் திடீர் தாக்குதலால் சுரேஷும் அவன் நண்பர்களும் இரத்த வெள்ளத்தில் தத்தடித்தனர் உடனே மாலவி நூற்று பன்னிரண்டு என்ற காவல்துறையின் அவசர உதவி எண்ணுக்கு அழைத்து நடந்த கொடுமையை புகாராக அளித்தாள் அந்த தகவலை கேட்டதும் போலீசார் உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர் அங்கு அதிகமான மது போதையில் இரத்த வெள்ளத்தில் கிடந்த சுரேஷை கண்டனர் அவர் மற்றும் அவரின் நண்பர்கள் மூவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர் சுரேஷ் மிகுந்த காயங்களுடன் இருந்ததால் அவர்களை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் மாலதியின் புகார் மற்றும் விசாரணையின் அடிப்படையில் மூவரையும் போலீசார் கைது செய்து வழக்கு பதிவு செய்தனர் இந்த சம்பவம் சமூகத்திலும் ஊடகங்களிலும் மாலதியின் தைரியம் மிகுந்த புகழை பெற்றது பாதிக்கப்பட்ட பெண்கள் எப்போதும் சும்மா இருக்கக்கூடாது தவறுகளை எதிர்த்து நின்றால்தான் வெற்றி உண்டு என்று பல பெண்கள் அவரின் செயலுக்கு ஆதரவு தெரிவித்தனர் இந்தச் சம்பவம் பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சிப்பவர்களுக்கு ஒரு முக்கிய பாடமாக மாறியுள்ளது மாலதி தனது தைரியத்தின் மூலம் ஒரு வீராங்கனையாக நின்றாள் அழிக்க நினைத்தால் அவள் அழிக்கக்கூடும் என்று சொன்ன பழமொழியின் உண்மையை இச்சம்பவம் நிரூபித்தது மேலும் இச்சம்பவம் பெண்களுக்கு தைரியத்தையும் தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் உணர்வையும் ஏற்படுத்தி கொடூரர்களுக்கு எதிரான ஒரு சபதமாகவும் மாறியது